ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி திவாலி. சூரரை போட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. சூர்யா அண்ட் சுதா கங்ரா டீம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், வண்டர்ஃபுல் டீம் எடுத்திருக்காங்க. அதாவது நாங்கள் ஒரு எஜுகேஷ்னல் சேனல், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சினி ரிவ்யூ கொடுக்குறேன், ஒரு ஃபிலிம் பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஃபிலிமை வந்து வரவேற்கிறது ஒரு கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து இந்த ஃபிலிம் மூலமாக கொடுத்துருக்காரு சூர்யா அண்ட் சுதா கங்ரா டீம். கங்க்ராச்சுலேஷன் டு தெம். இந்த மூவியில் நிறைய விஷயத்த நான் கவனிச்சிட்ருக்கேன். ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக, ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மெசேஜ் எப்படி ஒவ்வொருத்தங்களையும் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு கனவு எடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு சூர்யா வந்து ரொம்ப போராடுறாரு. ஷி இஸ் கம்மிங் அக்ராஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படின்னு வந்து ஹீரோ ஹீரோயின், தட் இஸ் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நினைக்கிறாங்க. அது ரொம்பவே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ஃபுல்லாகவே வந்து இந்த ஆண்டர்பிரினர் இதுதான் பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான விஷயம். எல்லோரும் இந்தியா வந்து நல்ல வளர்ச்சி ஆகணும், இந்தியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சூப்பராக வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அதுக்கான முயற்சி வந்து நம்மளுக்கு சரியான டைரக்ஷன் கைடன்ஸ் இல்லை. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த அளவுக்கு யோசித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் மெயினாக வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ரிவ்யூஸை வாங்க. இன்ட்ரொடக்ஷன் சாங் பார்த்திங்கனாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இந்த மூவியில் நிறைய ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ டைப்னால் ஒரே மாதிரி ஹீரோன்னா அழகாக இருக்கணும், சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோயின்னா வந்து அழகாக இருப்பாங்க, அவங்களும் வந்து ஹீரோ மேலே ரொமான்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பேருமே ஆண்டர்பிரினர் ஆஸ்பெக்டை தான் வந்து யோசிக்கிறாங்க. ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விதமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக அப்படிலாம் காமிக்காமல் ரொம்ப நார்மலாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பையன் பார்க்க வராங்க. எல்லோரும் பொண்ணு பார்க்க போவாங்க, இவங்க பையன் பார்க்க வராங்க. பார்த்துட்டு செலக்டும் பண்ணாமல் ரிஜெக்டும் பண்ணாமல், உன் லைனில் நீ வந்து முன்னேறு, என் லைனில் நான் முன்னேறிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மூவியில். அது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு வந்து சூசைட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு போல்டாக ஹீரோயினை காமிச்சிருக்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று, லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து கோல்டு சேர்த்து வச்சா போதும், நிலம் கொடுத்தா போதும் பொண்ணுக்கு அப்படின்ற நினைக்கிற இடத்துல இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டீரியோ டைப்பாக பிரேக் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்க வந்து அவங்க யோசனையில் இருக்கலாம், அவங்களோட முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஆண்டர்பிரினர்ஸாக பிஸ்னஸில் வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கிற விஷயம். சூர்யாவை பற்றி சொல்லணும்னா, ஹி ஹஸ் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இந்த மூவி வந்து கேப்டர் கோபிநாத் அவருடைய உண்மை இது வாழ்க்கை இதை வந்து நம்ம வந்து படமாக்கியிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்களோட கதையை போட்டிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஹிஸ்ட்ரி அதை தான் ரிப்பீட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்டை விட ஃப்யூச்சர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்களையே எடுத்து காமிக்கிறதே ஒரு ஓல்டான விஷயம், நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஹீரோயின் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயின் வந்து ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணி, பொண்ணு பார்க்க வர ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி பையன் பார்க்க வராங்க. செலக்டும் பண்ணாமல் ரிஜெக்டும் பண்ணாமல் ஒரு மாதிரி அக்ரி பண்ணிட்டு போகிறாங்க. உன் பிஸ்னஸில் நீ டெவலப் பண்ண, என் பிஸ்னஸ்லாம் நான் டெவலப் பண்ணுறேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு ஆர்வத்தை காமிக்கிறாங்க. அந்த ஆர்வத்தை பார்த்து
சூர்யா ஓகே சொல்கிற மாதிரி ஒரு இதுவை பாமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, ஓம் பணம் எம் பணம்னு தனியாக இல்லை, எல்லாம் ஒரே பணம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் தைரியமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயம் வந்து பாசிட்டிவான விஷயத்த இந்த படத்தில் கவனிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படம் வர வர தான் நம்மளோட மைண்ட் செட்லாம் மாறும். இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஆக்சுவலாக. ஸோ ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் அக்செப்டபுள் ப்ராக்டிக்கல் ரொமான்ஸ். அந்த படத்தோட ட்ரூ எசன்ஸை கரைக்காமல் ஃபேண்டசியெல்லாம் கொண்டு வராமல் நார்மலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதுவும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். சூர்யா இந்த மூவியில் நெடுமாறன் அப்படின்ற ஸ்ட்ராங்கான கேரக்டர் மூலமாக ஒரு புதுமையான விஷயத்தை வந்து பிஸ்னஸாக கொண்டு வரலாம் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது பண்ணும்போது வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் சொல்கிறாங்க. வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா என்ன, ஜென்ரல் பப்ளிக்கு தெரிய வாய்ப்பில்லை, பிகாம் காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா ஒரு வெஞ்சர், அதாவது புதுமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணோன்னா தே வில் பி ஏபிள் டு ஃபண்ட் ஆர் தே மே பி இன்ட்ரெஸ்டட் டு ஃபண்ட். அவங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களோட ஐடியா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது தான் வெஞ்சர் கேபிட்டல். அந்த மெசேஜையும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நெடுமாறன் அப்படின்ற கேரக்டருக்கு வைஃபும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு வில்லேஜ் ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஒரு அம்மா ஊர்வத்தி நார்மலாக வந்து நிறைய காமெடி சீன்ஸில் வருவாங்க. இந்த மூவியில் நிறைய இமோஷ்னல் சீன்ஸில் வந்திருக்காங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அம்மாவாக வந்து அவங்களும் வந்து நீ ஜெயிச்சுட்டு வாடா மாறா அப்படின்ற ஒரு சீன் வந்து ரொம்பவும் இமோஷ்னலாக அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ வில்லேஜ் ரூரல் ஏரியா பீப்புளோட மைண்ட் செட்லாம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நிறைய ஒரு எஜுகேட்டிவ் எஃபர்ட். ஃபைனலி நெடுமாறன் அப்படின்ற கேரக்டர் ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் அச்சீவிங் ஹிஸ் கோல். ஸோ இதில் வந்து அவருடைய பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சியை பார்க்கணும், இது நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் சூர்யா, வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், கங்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் டீம். இந்த மாதிரி நிறைய ஒரு இந்தியா தலையெழுத்தை மாத்துற மாதிரி ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டிவ் அவேர்னஸ் கொடுக்குற மூவிஸை வந்து நாங்கள்லாம் வரவேற்கிறோம். ஆல் த பெஸ்ட். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றுவோம். சியர் அப் இந்தியா. Thanks a lot for watching this video. Hats off to Surya and team. I wish my viewers and subscribers a wonderful, happy Diwali. And the Diwali message enna appadina enoda channel name maatitam Padmalata Venkat Venvan Academy of Excellence. Inda name la maatittu positive Padma appdin vechirken. Eppadi irukke enoda channel name. Adukapra enna message solla varan appadina entrepreneur development is the only way for Indian economic development. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா படி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அப்புறம் வந்து நம்மளோட கனவை அவங்க மூலமாக நிறைவேற்றிக்கிறோம். அப்புறம் பசங்களை வந்து நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம போடுற பணத்துக்கு அவங்க நிறைய சம்பாதிப்பாங்களா அப்படின்னு பார்க்குறோம். தயவுசெய்து அவங்கள கனவு காண விடுங்க. அப்படி தான் அப்போ தான் இந்த மாதிரி நெடுமாறன் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வீட்லேயும் வரும். ஸோ ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னா ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்னா என்ன, தொழில் முனைவோர், சுய தொழில், நம்மளே நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம். பெரிய பிஸ்னஸ் இல்லைனாலும் சின்ன சின்ன பிஸ்னஸாக கூட பண்ணலாம். பெரிய அளவுக்கு நம்ம நெடுமாறன் அளவுக்கு நம்ம யோசிக்கலைனாலும் சின்ன சின்ன லெவல்லையே நல்லாவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பசங்களை கனவு காண விடுங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கனவை வந்து
அவங்க நிறைவேற்றுறதுக்கு அவங்க வழியை தேடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம பசங்களை நம்புங்க, அவங்கள வந்து நல்ல மோட்டிவேட் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக இருங்க. யூ ஹாவ் டு பி வெரி வெரி ஹாப்பி. ஹாப்பினஸ் இஸ் அ ஹேபிட். ஒரு விஷயம் கிடைச்சா தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னா என்றைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. ஸோ எப்படி ஹாப்பியாக இருக்கணும், நிறைய பேர் வந்து கோவம் கண்ட்ரோல் பண்ணும் அது இதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் வேணாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்மைல் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட லைஃபோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அப்துல் கலாம் சார் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்பீட் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் மைல் பர் ஆர். ஸ்பீடு வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், மைல் பர் ஆர். பட் லைஃப் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் ஸ்மைல் பர் ஆர். ஸ்மைல்ஸ், யூ ஹாவ் டு பி ஸ்மைலிங். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் யுவர் ஸ்மைல் அண்ட் கெட் எக்ஸ்ட்ரா மைலேஜ் இன் லைஃப். ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல சந்தோஷமாக லைஃப் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஸ்மைல் பண்ணுங்கள், சிரிங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ ஹாவ் அ வண்டர்ஃபுல் திவாலி அண்ட் இயர் அஹெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.